கிரகத்திலிருந்து பூமிக்கு இடம்பெயர்ந்து வந்த அபூர்வமான உயிரினங்களின் கதை. அவர்கள் மனிதர்களோடு கொண்ட உண்மையான காதல் அது. யுகங்களை தாண்டி வாழும் எல்லாரும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க வேற ஒரு கிரகத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு குரூப் மட்டும் பூமிக்கு வந்து இறங்குறாங்க. அவங்க பூமியில வித்தியாசமா இருக்கிற மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மனிதர்களோடு ஒன்னா வாழுறாங்க. இதையெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் தன்னுடைய நாவல்ல சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கதையா காட்டுறாங்க. இந்த அவருடைய ஸ்டோரி உலகம் ஃபுல்லா மக்களிடையே பரவ அவங்களுக்கு நரி மனிதர்களை பார்த்து பயமா இருக்கு. இந்த பயம் நரி மனிதர்களை வித்தியாசமா உணர வச்சது. அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு மனிதர்களோட மனிதர்களா யாருக்கும் தெரியாம தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போல இருந்து அனியுங் ஹசியோ சிங்கூஸ். ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க ஆதரவை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க. இன்னைக்கு நம்ம மூன்ஷைன் வேலண்டைன் எபிசோட் 14 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏசியன், கொரியன், சைனீஸ் டிராமாஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணா உடனே நீங்க லைவா நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மூன்ஷைன் வேலண்டைன் எபிசோட் 14 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எபிசோட் 1-13 பார்க்காதவங்களுக்காகவே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவங்க போய் அங்கே பார்த்துக்கலாம். இப்போ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 14 ஸ்டார்டிங்கில் அந்த ஓல்டு பாஸ்டில் நடந்த அந்த ஸ்டோரியை கட்டுறாங்க. அப்போ கியான் ஹுவா அவங்களுடைய ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பனிப்பெண் தோழிக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, இது சம்மர் ரெய்னி சீசன், இந்த காலத்தில் தான் நமக்கு ஃபாக்ஸ்லேண்ட் இனத்தில் எல்லா மக்களுக்கும் திருமணம் நடக்கும், அவங்க வெட்டிங்க்கு தயாராகுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் என்னோட லைஃப்பில் அந்த மாதிரி எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லி அழுது வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போது அந்த பனிப்பெண் தோழி சொல்கிறாங்க, கியான் ஹுவா, நீங்கள் அந்த ஹீலாங்க நம்புறது வீண், அவர் உங்கள் பக்கம் என்றைக்குமே திரும்ப மாட்டார். நீங்கள் அப்படி அவரை கல்யாணம் பண்ண நினச்சா கூட உங்கள் கல்யாணத்துலேருந்து அவர் ஓடிடுவார் அப்படின்னு சொல்லும்போது கியான் ஹுவா சொல்கிறாங்க, இல்லை, அவருக்கு தூஷான்ஸோடைய உதவி தேவை, என்னோட உதவி கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்களோட பணிப்பெண் எவ்வளோ முயற்சி பண்ணியோ அவளால் அந்த கியான் ஹுவாவை திரும்ப கூட்டிகிட்டு போக முடியல. கியான் ஹுவா சொல்கிறான், எனக்கு தனி விருப்பம் இருக்குது, அதனால் நானாகவே திரும்புவேன் ஒரு நாள், அது வரைக்கும் நீங்கள் என்ன தேடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பனிப்பெண்ணை அவங்க அனுப்பிடுறாங்க. இப்படி அந்த கியான் ஹுவாவும் பனிப்பெண்ணும் பேசிட்டு இருக்கத சாவோ சங் எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து கேட்டுடுறான். நெக்ஸ்ட் சீனில் அந்த ஹாஸ்பிட்டலில் பிபியை காட்டுறாங்க. அப்போது அங்கே சுமை வந்து பிபி கிட்ட மன்னிப்பு கேட்குறா, அவள் வேணுனே பண்ணல அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கும்போது பிபி கிட்ட அந்த சுமை சொல்கிறான், ஆக்சுவலாக உங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியுமா, இது எல்லாத்துக்கும் என்ன மெயின் ரீசன்னா எங்களோட ஹீலங் கடவுள், அவர் 100 வருஷத்துக்கு மேலே யாரையுமே டேட் பண்ணல அப்படின்னு அவள் இந்த மாதிரி பர்சனலாக பேசிகிட்டு இருக்கும்போது அவள் பின்னாடியே ஹீலங் வந்து அவளுக்கு தெரியாமல் நிற்கிறாள். ஹீலங் வந்ததை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் அப்படி பேச்சு மாற்றிட்டு, நீங்கள் என் கூட கண்டிப்பாக டின்னர் கலந்துக்கணும் அப்படின்னு பிபி கிட்டே பேசிட்டு அவகிட்ட கால் பண்ண சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறான். சுமை அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் ஹீலங் பிபி கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த ஹாஸ்பிட்டலோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பிபி சொல்கிறான், இந்த முறையும் என்னோடய செலவெல்லாம் நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் இப்போ வீட்டுக்கு போய் ஆகணும், என்னோடய பேரண்ட்ஸ் நான் இல்லாமல் அவங்க என்னை தேடியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற சொல்லும்போது ஹீலங் அவகிட்ட, இல்லை பிபி, நீங்கள் இப்போ வீட்டுக்கு போக முடியாது, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு என் கூட என் வீட்டிலே தங்கிக்கோ, அதான் உங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லும்போது அந்த பிபி எதுக்காக அப்படின்னு காரணம் கேட்கும்போது ஹீலங் சொல்கிறான், இது அந்த கேஸோடைய விளைவு தான், இதனால் உங்களுக்கு உடம்பில் பல மாற்றங்கள் ஏற்படலாம், உங்கள் உடம்பு சரியில்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு பிபி கேட்குறா. அதுக்கு அந்த ஹீலங் சொல்கிறான், உங்களுடைய முடி கொட்டி போகலாம், அதோட உங்களோட தோலும் சுருங்கி போய் உங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக ஆகலாம், அதனால் நீங்கள் என் கூடவே இருந்தால் என்னோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல். இதை கேட்டுட்டு பிபியோட முகமே மாறிடுது. அதுக்கப்புறம் பிபி ஹீலங் கூட இருக்க சம்மதிக்கிறா. இப்போ பிபி ஹாஸ்பிட்டலில் இருந்த நேராக ஹீலங்கோட வீட்டுக்கு போக சம்மதிச்சிட்டா. அப்போது அவங்க வெளியில் வரும்போது அந்த ரிசப்ஷன் கிட்ட சியாசோ, ஜியூசியன் அப்புறம் கியான் யோங் எல்லாருமே இருக்காங்க. பிபி சியாசோ கிட்ட சொல்லிட்டு ஹீலங் கூட அவனோட வீட்டுக்கு போகிறா. இதை பார்த்துட்டு அந்த சியாசோ அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறா. அங்கே சியூசியன் அவகிட்ட சொல்கிறா, இது வெறும் கிஸ் தான், இதனால் அவங்க விரும்புகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சியாசோ சொல்கிறா, இல்லை,
அவர் பிபி ஹீலாங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்றா. அதுக்கு சிஎஸ்சியன் சொல்றான், நான் பிபியை பத்தி பேசல, நான் கியான்யோங்க பத்தி பேசுறேன். கியான்யோங் அந்த பொண்ணை விரும்பவே இல்லை, அந்த பொண்ணு தான் அவனை விரும்பிட்டு இருக்கா அப்படின்னு சிஎஸ்சியன் ஒரு ஃப்ரெண்டா கியான்யோங்காக சியாசோ கிட்ட பேசுறான். சியாசோ என்ன சொல்றன்னு தெரியாம அந்த இடத்துல அப்படி நிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் கியன் ஹுவா சோசாங் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கியன் ஹுவா, இந்த போசாங்க மீட் செஞ்சு எந்த யூஸுமே இல்லையே, அவனோட பர்பஸ் என்ன, அவன் இந்த பூமியில எதுக்காக இருக்கு, அவன் ஏதாவது நோக்கத்தோட இருக்கானா, அவன் பிரின்சஸ் ஜோனை பத்தியும் நமக்கு எதுவும் முழுசா சொல்லவே இல்லை, அன்னைக்கு நம்ம அவனை கடைசியா மீட் பண்ணா போவோம் அவன் சொன்னான் அப்படின்னு அவன் அன்னைக்கு சொன்னதை அவங்க ரெண்டு பேரும் நினைச்சு பாக்குறாங்க. அப்போ அந்த போசாங் சொன்னா, பிரின்சஸ் ஜூவன் அவங்க ஒரு விஷயத்தை பண்ணதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, வருத்தப்பட்டாங்க, ஒரு போரை உண்டாக்குற அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டாங்க, அதனால அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கியான் ஹுவா அவ சொல்றா, எனக்கு அந்த ஜூவன் கிட்ட இருந்த கோல்டன் ஃபிளேவர் மிரர் அந்த ரகசியத்தையும் மனிதர்களோட லிவரை சாப்பிட்ற அந்த சடங்கை பற்றியும் எல்லாமே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் போசங் சரியான பதிலே அவங்களுக்கு சொல்லலை. இப்போ அவங்க இந்த கியர்ஹுவாவோ சோவாசங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த சோவாசங்க சொல்கிறான், போசாங்கு ஒருவேளை ஹீலாங்கு பதிலாக அவன் தலைவன் ஆகணும்னு ஆசை இருக்குது போல அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இப்படி அவன் பேசும்போது கியர்ஹுவா சொல்கிறான், நீ இந்த மாதிரி வேடிக்கை பண்ணி விளையாடுறதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தியா, நம்ம போசாங்க விட்டு இந்த பிரின்சஸ் ஜோவான் மேலே கவனம் செலுத்தணும், அவங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க. இங்கே இன்னொரு பக்கம் ஹீலாங் அந்த பிபியை அவளோட வீட்டில் விடுறதுக்காக வரான். அப்போது அது பகல் நேரமாக இருக்கிறதுனால ஹீலாங்கு கண்ணு சரியாக தெரியல. அப்போது பிபி சொல்கிறா, அவளோட பேரண்ட்ஸ் ஹீலாங்கை பார்த்தா அவங்க கண்டிப்பாக தப்பாக நினைப்பாங்க, அதனால திரும்ப போயிடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீலாங் அந்த இடத்துலேயே நிற்கிறான். அதுக்குள்ள அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க வெளியில் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துடுறாங்க. பிபியோடைய அம்மா பிபி கிட்ட, இவ்வளோ நேரமாக எங்கே இருந்த அப்படின்னு பக்கத்தில் ஹீலாங்கை பார்த்துட்டு இது யார் அப்படின்னு கேட்கும்போது, பிபி இது என்னோடய ஃப்ரெண்டு தான், நாங்கள் பார்ட்டிக்கு போய் திரும்ப வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. பிபியோட அம்மா அவ ஹீலாங் யார் அப்படின்னு பிபி கிட்ட விசாரிச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே ஹீலாங் யாரும் உள்ளே கூப்பிடாததுனால அவனே உள்ளே வந்து கண்ணு தெரியாததுனால ஒரு செவத்தில் போய் தானாக முட்டிக்கிறான். அந்த பிபி அதை பார்த்துட்டு ஹீலாங்க அவனோட வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ள பிபியோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க ஹீலாங் கிட்ட வீட்டுக்குள்ளே எதுக்கு சன்கிளாஸ் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்கிட்ட ரொம்பவே விசாரிக்கிறாங்க. அதோட அதுக்கப்புறமா அவன் ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்களோட ரியாக்ஷனே மாறிடுது. பிபியோட அம்மா ஹீலாங் கார் பங்களா அப்படின்னு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அதோட அவனை நல்லா உபசரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அவனுக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வரேன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பிபியும் அவனோட அம்மா கூடையே பின்னாடியே போகிறான். அங்கே ஹீலாங் தனியாக நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் பிபி ஹீலாங்க அந்த இடத்த விட்டு அனுப்பிடுறா. அன்னைக்கு நைட்டு பிபி செக் பண்ணுறா, அவளோட கண்ணாடியில் அவளோட முடிக்க ஒன்றுமே ஆகலை. அதோட ஹீலாங் சொன்னது எல்லாமே போய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அன்னைக்கு நைட் போய் தூங்கிடுறா. இங்கே டியான்சின் சியலினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா சாப்பிடாம. அப்போது கரெக்டாக சியலின் உள்ளே என்ட்ராகிறான். அந்த டியான்சின் சியலினை பார்த்ததும் ஹாப்பி ஆகிடறா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடும்போது சியலின் தவறுதலாக பிபியோடைய பீன் பேஸ்ட்டை ஞாபகப்படுத்தி, அதனால் அந்த டியான்சின் ரொம்பவே அப்செட் ஆகிடறா. அவள் அழுதுகிட்டே அவளோட ரூமில் போய் உட்காந்துக்கிறான். அதோட சியலின் அவளை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்ட அவனும் அவளோட ரூம்குள்ளே போகிறான். சியலினோ பின்னாடியே ஓடிப்போய் அவளை அவளோட ரூமில் பார்க்குறான். அப்போது டியான்சின் கேட்குறா, சியலின் கிட்ட நீ இன்னும் பிபியை மறக்கலை அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு சியலின் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போது டியான்சின் கேட்குறா சியலின் கிட்ட, அப்போது அன்னைக்கு ஏர்போர்ட்டில் நீ பிபி கிட்ட மெசேஜில் செவே இல்லையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சியலின் சொல்கிறான், ஆமாம் நான் வெறும் ரிப்ளை தான் பண்ணேன், அவ சேஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லியிருந்தா. டிஎன்சின் கேட்குறா, இவ்வளோ நாளாக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது சியலின் சொல்கிறான், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டிஎன்சின் சொல்கிறா, நீ அன்னைக்கு நைட்டு கூட எனக்கு தெரியாமல் அவகிட்ட பேசின. சியலின் அதுக்கு, நான் அவகிட்ட சாரி கேட்க தான் கால் பண்ணேன். டிஎன்சின் அதுக்கு, நீ என்கிட்ட சாரி கேட்க மாட்டியா, உனக்காக நான் என்னோடய பெஸ்ட் ஜாப் ஆஃபரை விட்டுட்டேன், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டேயும் நான் பேசுறத விட்டுட்டேன். சியலின், உனக்கு என்னை விட பெட்டராக யாராவது கிடச்சா நீ என்னை விட்டுருவேன், அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிறா. உன்னை எவ்வளவோ நம்பினேன், பிபியை வேணி விட்டுட்டேன் இப்படின்னு சொல்லி அவள் அழுதுட்டு இருக்கும்போது சியலின், அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு
அந்த இடத்தை விட்டு அவன் போயிடுறான். அடுத்த நாள் ஹீலங் பிபியோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கிறதுக்காக கார்ல வந்து கியன் யோங் ஹீலங் ரெண்டு பேருமே பிபியோட வீட்டு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கியன் யோங், நீங்க கவலைப்பட தேவையில்லை, அவங்க நல்லா தான் இருப்பாங்க, இப்ப நம்ம போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு போன அந்த கொஞ்ச நேரத்திலேயே காலையிலேயே பிபி எழுந்து அவளோட பெட்டை செக் பண்ணும்போது அவளோட கையில அவளோட பெட்ல எல்லா இடத்துலயும் முடி உதிர்ந்து இருக்கு. அதுக்கப்புறமா அவ கண்ணாடியில அவளோட முகத்தை பார்த்துட்டு அவளோட முடியெல்லாம் கொட்டி போயிருக்கதை பார்த்துட்டு அவ ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறமா உடனே பிபி அவளோட முகம் உடம்பு எல்லாமே ஃபுல்லா கவர் ஆகுற வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவளோட அம்மா கிட்ட சியாசோ பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ உடனே ஹீலனோட வீட்டுக்கு போறான். பிபி அதே ட்ரெஸ்ல ஹீலனோட வீட்டுக்கு நீனுக்கிட்டு அவ கதவை தட்டிட்டு இருக்கா. ஹீலனால அவளை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறமா அவளை பார்த்து சிரிச்சுட்டு பிபிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரான். ஹீலங் உள்ள கூட்டிட்டு போய் பிபியோட முடிய செக் பண்ணிட்டு, நான் நினைச்சதை விட இது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, நீங்க இருக்கிற வரைக்கும் உன்னோட முடி கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றான். பிபி அதுக்கு எவ்வளவு நாளைக்குள்ள வளரும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஹீலங் சொல்ல முடியாது, அது ஒரு மாசம் ஆகலாம் இல்ல ஒரு வருஷம் ஆகலாம், இல்லைனா அது வளராம கூட போகலாம். பிபி இதை கேட்டுட்டு ரொம்ப அப்செட்டாவோ அவ ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் எப்போதான் அது வளரும் அப்படின்னு கேட்கும்போது ஹீலங் சொல்கிறான், நீ என் கூட க்ளோஸாக இருந்தா அது தானா சீக்கிரமாகவே வளரும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பிபி அவனை பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறான். பிபி அவளுக்கு பசிக்குதுன்னு சொல்கிறான். ஹீலன் அவளுக்கு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு கிச்சனுக்கு போகிறான். பிபியோ அவள் பின்னாடியே போகிறான். ஹீலன் இங்கெல்லாம் போகிறனோ பிபியோ அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறா, கொஞ்சம் கூட கேப் விடாமல். அது பார்த்துட்டு ஹீலங் இரிட்டேட் ஆகிட்டு அவன் சொல்கிறான், மிஸ் குவான் பிபி உங்களுக்கு அப்படி ஒன்றும் ஆகிடாது, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி கூட போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீலங் அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். அப்புறம் பிபியோ அவன் சொல்கிறது கேட்காம அவன் பின்னாடியே அந்த ரெஸ்ட் ரூமோட கதவு வெளியிலே நிற்கிறான். அதோக்க வெளியிலேயே நிற்கிறது ஹீலங்க்கு தெரியக்கூட அப்படின்னு பிபி அவளோட காலை வேகமாக அசைச்சு அந்த இடத்த விட்டு போயிட்ட மாதிரி நடித்து காட்டுறான். ஆனால் கூட ஹீலன் அதை உள்ளே இருந்து கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் பிபி நீங்கள் உங்கள் இடத்துல போய் உட்காருங்க, நீங்கள் இவ்வளோ கவலைப்பட அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் போர் அடிக்குதுன்னு டிவி ஷோவை பார்க்குறாங்க. அப்போது அதில் ஒரு ஹைஸ்கூல் ஸ்டோரியில் ஒரு பொண்ணை நிறைய பசங்க போட்டு அடிச்சிட்ருக்காங்க. ஒரு பையன் ஹீரோ போல் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிடுறான். அந்த ஹீரோயினை பார்த்து சொல்கிறான், நீ ரொம்ப அழகானவ, நீ இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் ரொம்பவே அழகான பொண்ணு, அதோட எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்துட்டு பிபி டென்ஷன் ஆகிட்டு அவள் டிவியை ஆஃப் பண்ணிடுறான். ஹீலன் இப்போ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, இந்த மாரிசு எபிசோட்ஸ்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது யார் மாரிசு அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறான், அந்த ஸ்டோரியில் ஹீரோயின் ரொம்பவே ஆர்டினரியாக நார்மலாக தான் இருப்பாள், ஆனால் எல்லா பையனுக்கும் அந்த பொண்ணை பிடிக்கும், அதோட அந்த ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்லுவான், நீ ரொம்ப அழகானவ, இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் அழகு, எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் சுத்தமாக பொய்யான விஷயம், ரொம்ப ஃபேக், அதோட இப்போது நான் கூட ரொம்பவே அசிங்கமாக இருக்கேன், இப்போ பாருங்கள் என்னோடய முடியெல்லாம் கொட்டி போய் நான் வழுக்கை ஆயிட்டேன், ஆனாலும் நீங்கள் என்னை பார்த்து நான் அழகாக இருக்கேன்னு ஒத்துப்பீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீலன் சொல்கிறான், கண்டிப்பாக நீ ரொம்பவே அழகாக இருக்க இப்போ கூட அப்படின்னு சொல்கிறான். அதோட அவன் சொல்கிறான், நமக்கு ஒருத்தங்களை பிடிக்க ஆரம்பிச்சிட்டா அவங்க எப்படி இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நமக்கு அவங்கள கண்டிப்பாக பிடிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். அதுதான் ரியலான லவ் அப்படின்னும் சொல்கிறான். பிபி நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதே டைலாக்கை என்னை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீலன், நான் கவனிக்கலை அந்த ஹீரோ என்ன டைலாக் சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிபி சொல்கிறா அந்த டைலாகை திரும்பி. அப்போது ஹீலன் அதை வெறுனே படித்து காட்டுறான். அவளுக்கு அது சரியான ஃபீல் கொடுக்கல அப்படின்னு அவள் அந்த சீனாவே அந்த கேரக்டராகவே மாறிடுறா. அதுக்கப்புறம் அவளாவே போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு மாதிரியே அவள் ஆக்ட் பண்ணுறான். என்னை அடிக்காதீங்க, என்னை அடிக்காதீங்க அப்படின்னு அவள் ஆக்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீலன் அவள் பக்கத்தில் வர சொல்கிறான். ஹீலன் வந்து அவள் பக்கத்தில் வந்து அந்த ஹீரோ போலவே அவனை டைலாக் சொல்ல சொல்கிறான். அவனும் சொல்கிறான், எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும், நீ தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப அழகான பொண்ணு, அதோட ஐ லவ் யூ அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு அந்த பிபிக்கு அவள் மனசு ஒரு மாதிரி ஆயிடுது. அவள் பக்கத்தில் வந்து அவன் அந்த சேரில் திரும்பி போய் உட்காந்துக்கிறான். பிபி அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு அவள் சொல்கிறான், நீங்கள் ஏன் இப்படி எனக்காக போய் சொல்கிறீங்க, நான் எவ்வளோ அசிங்கமாக இருக்கேன், என்னை பார்த்து அழகாக இருக்கேன்னு சொல்கிறீங்களே, இது உங்களுக்கே ஓவராக இல்லையா, அதோட நான் இந்த மாதிரி சு டைலாக் எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டேன், ஏன்னா அது ரொம்பவே ஃபேக்கானது அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போது அதை பார்க்குறவங்களோட ஃபீலிங்ஸை என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம்
அவள் அப்படியே தூங்கிடுறா. ஹீலன் அவளை கூட்டிகிட்டு போய் அவளை தூக்கிட்டு போய் அவளோட பெட்டில் படுக்க வச்சுட்டு அவளுக்கு பெட்ஷீட் போத்தி விட்டுட்டு அவள் போயிடுறான். அடுத்த நாள் காலையில் சுமை அவளோட வீட்டுக்கு வரா, ஹீலனோட வீட்டுக்கு. அப்போது ஹீலன் ஹாலில் படுத்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவள் ரூம்குள்ளே போய் பிபியை பார்க்கறதுக்கு போகிறாள். அப்போது அந்த இடத்துல பிபியோட முடி ரொம்ப நீளமாக அது வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அந்த சுமை ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. இது என்ன பகல்லையே பே ஸ்டோரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் ஷாக் ஆகிடுறா. ஆனால் அவள் கூப்பிடுறதை பார்த்துட்டு பிபியும் எழுந்து அவளோட முடியை பார்த்துட்டு அவளும் ஷாக் ஆகிடுறா. அதுக்கப்புறம் பிபி, ஹீலன், சுமை எல்லாருமே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போது பிபி சொல்கிறா, நான் நினைக்கவே இல்லை ஒரே நைட் ஓவர் நைட் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. இது ரொம்ப அதிசயமாக மிராக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஹீலன் அதுக்கு, நான் சொன்னேன்ல உனக்கு சீக்கிரமாகவே முடி வளரும், ஆனால் நேற்று என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, அதனால் என்னோடய எனர்ஜி ரொம்பவே ஓவராக பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். சுமை இதை கேட்டுட்டு அவள் சிரிச்சுக்கிட்டே அவள் வேறு எதுவும் நினச்சிக்கிட்டு ஹீலன் கிட்ட நெக்ஸ்ட் டைம் கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாள். ஆனால் பிபி உடனே, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல வரா. சுமை சொல்கிறா, நம்மளாம் அடல்ட்ஸ், நம்ம இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லி தெரியணும் இல்லை, இதை ஃப்ரீயாக விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாள். ஹீலன் சுமை டாபிக் மாதிரி வேறு ஏதோ பேசிகிட்டு கண்டதுக்காகவே, நீ எதுக்காக வந்த இங்கே ரீ சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சுமை சொல்கிறா, ஒன்றும் இல்லை, நான் பிபி ரிக்கவர் ஆகிட்டாலா சரியாயிட்டாலான்னு பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ரூட்ஸை கொடுத்துட்டு அவள் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக போகிறான். அப்போது அந்த பிபி எழுந்துக்க ட்ரை பண்ணுறான். அவளோட நீளமான முடி ஹீலனோட காலில் மாட்டிக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே எழுந்துக்க முடியாமல் அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துறாங்க. அதையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு, பார்த்து ரெண்டு பேரும் பொறுமை பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீலன் அந்த பிபியை உட்கார வச்சு அவளுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ பிபி சொல்கிறான், இது பகல் நேரமாக இருக்கே உங்களுக்கு கண்ணு தெரியுதா அப்படின்னு சொல்கிறான். கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்புறம் அவள் கட் பண்ணிகிட்ருக்கா பிபியோட ஹேரை. ஹீலன் அப்படி ஹேர் கட் பண்ணிகிட்ருக்கும் போதே பிபி அவளோட மனசில் நினச்சிட்ருக்கா சில விஷயத்த. அவள் நினைக்கிறா, ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவளோட மனசில் ரெண்டு கேள்விகள் இருக்கும். அது ஒன்று, நமக்குள்ளே இருக்கிற எந்த விஷயம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி அவன் எதை பார்த்து நம்மளை லவ் பண்ணுறான். அதோட ரெண்டாவது விஷயம், ஒரு நாள் அவனே அந்த லவ்வை ஸ்டாப் பண்ணிடுவானா. ஆனால் இப்படிப்பட்ட எந்த கேள்விகளுமே மாரிசோடைய உலகத்தில் கிடையவே கிடையாது. அது அவன் எப்போவுமே உங்களை லவ் பண்ணுவான். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களை அப்படியே ஏற்றுக்கிற அந்த ட்ரூவான லவ் தான் மாரிசோட வேர்ல்டில் இருக்கும். அதுதான் பியூரான அழகான ஒரு லவ்வும் கூட. மாரிசு ஒரு கனவாகவே இருந்தாலும் அந்த கனவுலையே வாழணும்னு உங்களுக்கு தோணாதா சொல்லுங்கள். இப்படியெல்லாம் பிபி தன்னோட மனசில் நினச்சி பார்த்துட்ருக்கா. நெக்ஸ்ட் சீனில் சியாசோட காஃபி ஷாப்க்கு அந்த கியான்யோங் ஜியோசியனை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வரான். அப்போது ஜியோசியன் அங்கே எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான். எனக்காக ஒரு வாய் சாப்பிடு அப்படின்னு கியான்யோங் அவங்க கிட்டே போராடிட்டுருக்கான். அதை பார்த்துட்டு சியாசோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகிடுது. சியாசோ ஆனாலோ அவங்க ரெண்டு பேர் முன்னாடி வந்து, இன்றைக்கி நியூ சாண்ட்விச் வந்திருக்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா. அப்போது அந்த சியாசியன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா அவள் சொல்கிறா, சாண்ட்விச் இல்லைனா ஹாம்பர்கர் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜியூசியான்னு சொல்கிறான், ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ஒன்றுத்துக்கு நடுவில் ஒன்றுமே இருக்காது, இன்னொன்று ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்று இருக்கும் அப்படின்னு வித்தியாசமாக பேசுகிறான். இதை கேட்டுட்டு கியான்யோங், என்னாச்சு ஜியூசியன், நீ ஏன் இப்படி ஜியாசோ கிட்ட இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். ஜியாசோவும் ஜியூசியன் கிட்ட, ஜியூசியன் கொஞ்சம் தனியாக வரியா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜியோசியன் அந்த இடத்த விட்டு டென்ஷன் ஆகிட்டு அவன் அந்த இடத்த விட்டு உடனே போயிடுறான். சியாசோ அந்த இடத்துல அப்படியே நிற்கிறான். அதுக்கப்புறம் கியான்யோங் கிட்ட, சாண்ட்விச்சஸ் க்ரீனாக தானே இருக்கும் அப்படின்னு, நான் இப்போ ஒன்று கொண்டு வரேன் அப்படின்னு அவள் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவளோட வேலையை பார்க்கறதுக்கு போய்